நாங்கள் பல இடங்களில் குறிப்பிட்டதைப் போல படைப்பு உலகத்திற்கு எதிரானவர்கள் அல்ல, படைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல, கலைக்கு எதிரானவர்கள் அல்ல. அந்த கலையிலோ படைப்பிலோ வெளிப்படுத்தப்படுகின்ற கருத்துக்கள் சமூகத்தினுடைய அமைதியை சமத்துவத்தை வலுப்படுத்துவதாக இருந்தால் அந்த படைப்பை நாங்கள் கொண்டாடுகிறோம், நாங்கள் முன்னெடுத்துச் செல்கிறோம், அந்த படைப்பை ஆதரித்திருக்கின்றோம். அந்த படைப்பிற்கு பிற்போக்குவாதிகளிடமிருந்து எதிர்ப்பு வந்தால் அந்த எதிர்ப்புக்கு எதிராகவும் நாங்கள் நின்று அந்த படைப்பு சுதந்திரத்தை காக்கக்கூடிய வகையில் குரல் எழுப்பி வந்திருக்கின்றோம். இந்த அமரன் திரைப்படம் தொடர்பாக நாங்கள் வெளிப்படுத்த விரும்புகின்ற கருத்துக்கள் என்பது ஒரு படைப்பாக ஒரு கலையாக அந்த திரைப்படத்தை நாங்கள் அணுகவில்லை. அந்த படத்தில் காட்டப்படுகின்ற கதாநாயகனாக இருக்கக்கூடிய உண்மை சம்பவத்தின் அடிப்படையிலே எடுக்கப்பட்டதாக சொல்லப்பட்ட அந்த கதாநாயகனாக இருக்கக்கூடிய முகுத் என்கின்ற தனிநபரின் மீதான விமர்சனமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடக்கவில்லை என்பதை நாங்கள் தெளிவுபடுத்த விரும்புகின்றோம். ஆனால் ஒரு தனி மனிதன் அவனுடைய இழப்பு என்பது நம் அனைவருக்கும் மிகப்பெரிய துயரத்தை கொடுக்கிறது என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இல்லை. அது ஒரு ராணுவ வீரனாக போர்க்களத்தில் கொல்லப்படும் போது நாம் அனைவருக்கும் அதன் மீதான ஒரு அனுதாபமும் ஈர்ப்பும் அவர் பக்கம் இருக்கக்கூடிய நியாயத்தையும் நாம் கவனத்தில் எடுக்க வேண்டும் என்கின்ற மனிதனை அடிப்படையில் தான் அதை அணுகுகிறோம். ஆக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு என்பது முகுந்த் என்கின்ற ஒரு தனிநபர் சம்பந்தப்பட்டதல்ல, தனிநபர் ராணுவ வீரன் சம்பந்தப்பட்டதல்ல. ஆனால் இந்த முகுத் என்கின்ற இந்த ராணுவ வீரனை கொண்டாடுகின்ற விதமாக கதையை சொல்லப்படுவதற்கு பதிலாக அவருக்கு எதிரணியிலே ஒட்டுமொத்த காஷ்மீர் மக்களையும் எதிரிகளாக நிறுத்தக்கூடிய போக்கு என்பது கண்டனத்திற்குரியதாக நாங்கள் பார்க்கின்றோம். ஒட்டுமொத்த ஒரு தேசிய இனத்தை எதிரிகளாக அந்த தேசிய இன மக்கள் வெளிப்படுத்துகின்ற உரிமை போராட்டங்களை கொச்சைப்படுத்துவதாக ஒரு சார்புடையதாக காஷ்மீர் மக்களினுடைய தரப்பை பற்றியே பேசாமல் ஒரு தரப்பு நியாயத்தை மட்டுமே சொல்லி காஷ்மீரி மக்களை எதிரிகளாகவே சித்தரிக்கக்கூடிய போக்கு இந்த படத்தில் நுணுக்கமாக காட்டப்படுகின்ற காரணத்தினால் அந்த படத்தினுடைய மைய கருவான இந்த காஷ்மீரத்திற்கு எதிரான அரசியலை கேள்வி எழுப்ப வேண்டியிருக்கிறது. இதற்கு பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பாக அந்த திரைப்படத்தினுடைய தயாரிப்பாளரும் அந்த படத்தினுடைய இயக்குநருமாக இருப்பார்கள். ஆக இந்த இருவருமே இந்த படத்தினுடைய கருத்தாக வைக்கப்படுகின்ற அந்த காஷ்மீர் மக்களினுடைய போராட்டத்தை திரிவுபடுத்துகின்ற வகையில் அதை ஒரு தீவிரவாத ஒரு பயங்கரவாத நோக்கத்தின் அடிப்படையிலே பயங்கரவாத முறைகளிலே காட்டக்கூடிய அந்த சித்தரிப்பும் அது மட்டுமல்லாமல் அங்கே சாமானிய மக்கள் பங்கேற்று எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய அந்த ஜனநாயக போராட்டத்தை கூட கொச்சைப்படுத்துகின்ற வகையில் காட்சிப்படுத்துவது, அங்கே காஷ்மீரத்திலே நீண்ட காலமாக நடக்கின்ற மக்கள் உரிமை போராட்டத்தில் பங்கு பெற்று அங்கே அந்த போராட்டத்தில் உயிர் நீத்தவர்களுடைய படங்களை கலவரக்காரர்கள் பயன்படுத்துவதை போன்ற காட்சி அமைப்புகளை காட்டுவது, அங்கே நீண்ட காலமாக ஒரு ஜனநாயக போராட்டங்களை நடத்துகின்ற தலைவர்களை கூட அதில் ஒரு எதிரிகளைப் போல சித்தரிப்பது என்கின்ற போக்குகள் எல்லாம் இந்த படத்தில் விரிவாக காட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் சர்வதேச அளவில் ஐநாவினுடைய மனித உரிமை அவையிலிருந்து சர்வதேச மனித உரிமை அமைப்புகள் காஷ்மீரத்தில் நடக்கக்கூடிய மனித உரிமை மீறல்கள் குறித்து பல்வேறு ஆவணங்களை வெளியிட்டிருக்கிறார்கள். அதை பற்றியெல்லாம் இந்த படத்தில் எதுவும் இல்லை. மேலும் போற போக்கிலே அந்த திரைப்படத்தில் அவர்கள் சொல்லுகின்ற போக்கு என்பது இங்கே டெவலப்மெண்ட் வந்தா எல்லாம் மாறிடும், ஜனநாயகம் வந்தா எல்லாம் மாறிடும், தேர்தல் வந்தா எல்லாம் மாறிடும் அப்படின்னு அந்த படம் முழுக்க திரும்ப திரும்ப பேசுகிறார்கள். உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் 1947 இருந்து இன்றைய காலம் வரை இந்த ஜம்மு காஷ்மீர் என்ற இரண்டு பகுதிகளாக இருக்கிறது. காஷ்மீர் என்ற பகுதி அது பள்ளத்தாக்கு பகுதியாக சொல்வார்கள். அந்த பள்ளத்தாக்கு பகுதியிலே தொழிற்சாலைகள் வர வேண்டும் என்று காஷ்மீரிகள் நீண்ட காலமாக கேட்டுக்கொண்டு வருகிறார்கள். ஆனால் இந்திய அரசு அங்கு தொழிற்சாலைகளை அனுமதிக்கவில்லை, மாறாக ஜம்மு பகுதியில் மட்டுமே தொழிற்சாலைகள் அனுமதித்தார்கள். அதே போல 1951 இருந்து இன்று வரை தொடர்ச்சியாக அங்கு தேர்தல் நடந்து வருகிறது. அந்த தேர்தல்களில் காஷ்மீர் மக்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறார்களோ
அவர்கள் டெல்லி அரசாங்கம் கலைத்து விடுகிறது அல்லது சிறையில் அடைக்கிறது. 1953 பெருவாரியாக பெரும்பான்மையாக வெற்றி பெற்ற காஷ்மீர மக்களால் நேசிக்கப்படுகின்ற காந்தியடிகளோடும் நேருவோடும் நெருக்கமாக இருந்த ஷேக் அப்துல்லா கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் சிறையில் அடைக்கப்பட்டார். காரணங்கள் எதுவும் இல்லை. ஷேக் அப்துல்லா எதற்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்கின்ற காரணமோ அதற்கான விசாரணையும் எதுவும் நடத்தப்படவே இல்லை. அதேபோல அவருடன் இருந்த பல தலைவர்கள் இதுபோன்று அடைக்கப்பட்டார்கள். அந்த சமயத்தில் நேரு கொடுத்த வாக்குறுதி என்பது காஷ்மீர் மக்களினுடைய விருப்பத்தின் அடிப்படையில் அரசியல் விருப்பம் என்னவோ அதை தெரிந்து நாங்கள் அவர்களை எங்களோடு இணைத்துக் கொள்கிறோம் என்று வெளிப்படையாக அவர் அறிவித்தார். அந்த கருத்து கேட்பை நடத்துங்கள் என்று காஷ்மீரிகள் கேட்டார்கள். அந்த கருத்து கேட்பு நடத்துவதற்காக ஒரு இயக்கத்தை ஷேக் அப்துல்லா சிறையில் இருந்த பொழுது அங்கே மக்கள் நடத்தினார்கள். அதில் இருந்த தலைவர்களை கூட ஒரு கொலை வழக்கிலே குற்றம் சாட்டி அவர்களுக்கு தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். அவர்களை சிறையில் அடைத்தார்கள். அந்த ஜனநாயக வழியிலே தேர்தல் வழியிலே பங்கெடுத்தவர்கள் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். கொலை வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டார்கள். அப்படியாக எந்தவித விசாரணையும் இல்லாமல் சிறையில் அடைக்கப்பட்டவர்கள் அவர்களை விடுதலை செய்ய வேண்டும் என்று தீவிரவாதிகள் நடத்திய ஒரு நடவடிக்கையில இந்த ஜனநாயக தலைவர்கள் முக்கியமானவராக இருக்கக்கூடிய மக்பூல் பட்டை டெல்லியில தூக்கில் போட்டு அங்கே சிறைச்சாலையில புதைத்து விட்டார்கள். இது 1983-84 நடக்கிறது. அதே போல டெல்லி அரசாங்கத்தினால் அங்கே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் ஆட்சி கலைக்கப்பட்டு ஷேக் அப்துல்லாவின் மகன் ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சர் ஆன பொழுது அந்த ஆட்சியை கலைத்து இவர்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய எப்படி இங்கே பொம்மை ஆட்சியை கொண்டு வந்தார்களோ அதுபோல ஒரு பொம்மை தலைவரை கொண்டு வந்து ஆட்சியில அமர்த்தினார்கள். அந்த பொம்மை தலைவரை எதிராக இளைஞர்கள் அங்கு தேர்தலில் போட்டியிட்டார்கள். அந்த தேர்தலில் போட்டியிட்ட தலைவர்களையும் கூட அவர்கள் கைது செய்தார்கள். அவர்களது வெற்றி செல்லுபடியாகாது என்று அறிவித்தார்கள். அப்படியாக நிராகரிக்கப்பட்ட பல தலைவர்கள் பின்னால் அவர்கள் தீவிரவாத அமைப்பில் இணையக்கூடிய சூழல் 80களின் இறுதியிலே நடந்தது. தீவிரவாதம் என்பதோ அங்க துப்பாக்கி தூக்கினது என்பதோ குண்டு வெடித்தது என்பதோ 1980 கடைசியில். ஆனால் இவர்கள் திரைப்படங்களில் சொல்லுவது 1947 கலவரம் நடப்பதும் துப்பாக்கி சூடு நடப்பதும் வரப்போறவங்க சுட்டுக் கொள்றதும் மாதிரி எல்லா சமயத்தையும் சொல்லிட்டே இருக்கிறாங்க. யாசின் மாலிக் என்று இப்ப ஜம்மு காஷ்மீர் லிபரேஷன் ஃப்ரண்டினுடைய தலைவராக இருக்கிறவர் இப்பொழுது சிறையில இருக்கிறார். அந்த யாசின் மாலிக் யார்? அவர் 1987 தேர்தலில் பங்கெடுத்தவர், தேர்தலில் போட்டியிட்டவர். அவரது தேர்தல் வெற்றி நிராகரித்தார்கள். அவர்களை சிறையில் அடைத்தார்கள். ஷேக் அப்துல்லாவை 13 ஆண்டுகள் எதுக்கு சிறையில் எடுத்தார் என்று சொல்லவில்லை, விசாரணை நடத்தவே இல்லை. அதற்கு பிறகு சமாதானத்தின் அடிப்படையில் விடுதலை செய்தார்கள். விடுதலை செய்த பிறகு அவர் காஷ்மீரத்திற்குள் நுழையக்கூடாது என்று அவர் காஷ்மீரை விட்டு வெளியேறினார்கள். யார் இந்த ஷேக் அப்துல்லா? அவர்தான் காஷ்மீரத்தின் பிரதிநிதியாக இருக்க வேண்டும் என்று காந்தியடிகளாலே சொல்லப்பட்டவர். இப்படி அந்த மக்கள் தொடர்ச்சியாக தேர்தலில் பங்கெடுத்து யாரையெல்லாம் தேர்ந்தெடுக்கிறார்களோ அவர்களையெல்லாம் தேர்தல் வெற்றியை முற்றிலுமாக நிராகரித்து பதவியேற்க விடாமல் செய்ததெல்லாம் டெல்லி அரசாங்கங்கள், டெல்லி அரசாங்கங்கள். இதே போலத்தான் 1983 நடந்து இங்க எப்படி ஆளுநரை வைத்துக் கொண்டு தமிழ்நாடு அரசு செயல்பட விடாமல் தடுக்கிறார்களோ அதே போல அங்க ஜெகமோகன் என்கின்ற ஒரு ஆளுநரை, இந்துத்துவ நபரை ஆளுநராக கொண்டு வந்து அந்த ஆளுநரினுடைய அதிகாரத்தின் கீழ் அங்கே ஃபரூக் அப்துல்லா முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார். அந்த கட்சியை இரண்டாக உடைத்து ஃபரூக் அப்துல்லாவை சிறையிலே போட்டுவிட்டு போலியான ஒருத்தரை முதலமைச்சராக மாற்றுகிறார்கள். அங்க கடுமையான ஒடுக்குமுறை ஏவப்படுகிறது. இப்பெல்லாம் வந்து அந்த சமயங்களில் எல்லாம் அவர்கள் ஆயுதங்களை தூக்கவில்லை. அதற்கு பிறகு 87 தேர்தலில் போட்டியிடுகிறார்கள், அப்பொழுதும் அவர்கள் ஆயுதங்களை தூக்கவில்லை. அப்பொழுதும் கூட தேர்தலில் போட்டியிட்டவர்களுடைய அந்த வெற்றியை ரத்து செய்கிறார்கள், அவர்களை சிறையில் அடைக்கிறார்கள். அதற்கு பிறகுதான் ஒரு சில இடங்களில் ஆயுத போராட்டம் என்பது நடக்க ஆரம்பிக்கிறது. அதற்கு பிறகு அதே JKLF-னுடைய தலைவர் யாசின் மாலிக் அவர் காந்திய வழியை பின்பற்றுவதாக ஆயுத போராட்டத்தை கைவிடுவதாக அறிவித்தார். ஆனால் என்ன செய்தார்கள்? அவர்களையும் இன்றைக்கு நீண்ட காலம் சிறையில் அடைத்திருக்கிறார்கள். காஷ்மீரத்தில் நடக்கக்கூடியது என்பது அந்த மக்கள் அவர்கள் ஜனநாயக விருப்பத்தை வெளிப்படுத்துவதற்கான அனைத்து வாய்ப்புகளும் மறுக்கப்பட்டது. இந்த சமயத்தில் 1990 அன்றைக்கு பிபி சிங் அரசாங்கத்தில் பெருமளவு ஆதரவாக இருந்த பாரதிய ஜனதா கட்சி, பிபி சிங் ஆட்சி பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஆதரவின் அடிப்படையில் அன்றைக்கு அதிகாரத்தில் இருந்தார்கள். அந்த பாரதிய ஜனதா கட்சி இந்துத்துவவாதியான ஜெகமோகனை மீண்டும் அங்கே கவர்னராக கொண்டு வந்தார்கள். அந்த ஜெகமோகன் 1991 ஜனவரியில வந்து மே மாதத்தில் பதவியிலிருந்து வெளியேறுகிறார். அந்த 5 மாதத்திற்குள்ளாக கிட்டத்தட்ட 3 இடங்களில் துப்பாக்கி சூடு நடத்தி ஒவ்வொரு துப்பாக்கி சூட்டிலும் 40-100 பேர்
காஷ்மீரிகளை, பொதுமக்களை, குழந்தைகளை, பெரியோர்களை படுகொலை செய்கிறார்.